பிஸியாக இயங்கிக் கொண்டிருந்த சாலை திடீரென திரண்ட மக்கள் கூட்டத்தால் ஸ்தம்பித்து போனது. சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் காவல்துறையிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு கூடியிருந்தவர்களின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட குரோதம் நமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்த்தியது. என்ன நடந்ததென்பதை தெரிந்து கொள்ள கண்ணீருடன் கதறிக்கொண்டிருந்தவர்களிடமிருந்தே விசாரணையை தொடங்கினோம். அப்போது அவர்கள் சொன்ன தகவல்கள் நம்மை அதிர வைத்தது. ஆம், ஆசை ஆசையாய் திருமணம் செய்து கொடுத்த இவர்கள் வீட்டு செல்ல மகள் புகுந்த வீட்டிற்கு சென்ற இரண்டே மாதத்தில் சடலமாக திரும்பியுள்ளார். புதுப்பெண்ணின் மர்ம மரணத்தில் உள்ள பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். இறந்தவரின் பெயர் மார்த்தாள் மேரி, 29 வயதாகிறது. தஞ்சை மாவட்டம் கரந்தை பகுதியை சேர்ந்தவர். இவருக்கும் திருவையாறு அடுத்த மேல திருப்பூந்துருத்தி கிராமத்தை சேர்ந்த விவேக் என்ற இளைஞருக்கும் ஆகஸ்ட் 20 அன்றுதான் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கான அனைத்து சம்பிரதாயங்களையும் சீர்வரிசைகளையும் நல்லபடியாக செய்து கொடுத்த பெண் வீட்டார் மகளை மன நிறைவுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2 மாதங்கள் கூட ஆகாத நிலையில்தான் கடந்த 24 கணவர் வீட்டிலிருந்த மார்த்தாள் மேரி அதிகாலையிலேயே மயக்க நிலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். இதனால் பதறிப்போன விவேக் மேரிக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக திருவையாறு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமணமான 2 மாதத்தில் புதுப்பெண் மரணமடைந்ததால் இந்த வழக்கு அப்படியே ஆர்டிஓ விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில்தான் மேரி மரணம் கொலை வழக்காக மாறியிருக்கிறது. ஆம், திருமணத்திற்கு முன்பே விவேக் எதிர்வீட்டை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். அந்த பெண்ணின் பெயரையும் விவேக் அவருடைய மார்பில் பச்சை குத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சில காரணங்களால் எதிர்வீட்டு பெண்ணுடனான காதல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் மேரியை திருமணம் செய்த பிறகும் முன்னாள் காதலியுடன் இரகசிய தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆபாச படங்களுக்கு அடிமையான விவேக் பான் பிலிமில் வருவது போலவே தன்னுடன் இருக்குமாறு மனைவி மீது முரட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் கணவரின் பாலியல் இச்சைகள் அதிகரித்து கொண்டே சென்றதால் மேரி மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக சொல்லப்படுகிறது. அதோடு முன்னாள் காதலியின் பெயரை பச்சை குத்தி வைத்திருந்ததால் மேரிக்கு விவேக் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் விழுந்து இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வேலை முடிந்து மதுபோதையில் வீடு திரும்பிய விவேக் மனைவியை உல்லாசத்திற்கு வருமாறு கட்டாயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதற்கு மேரி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் போதையோடு ஆத்திரமும் தலைக்கேற மனைவியின் கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் விவேக். இந்த சம்பவம் தொடர்பாக விவேக்கிடம் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து புதுமாப்பிள்ளையை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.